ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டிஃபன் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது வந்து பாசிப்பருப்பு வச்சு பண்ணிருக்கேன் நீங்க இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு குக்கிங் அண்ட் கிராஃப்ட்ஸ் பை ஸ்ரீ தேவையானது வந்து ஹாஃப் கப் பாசிப்பருப்பு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி சாம்பார் பவுடர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டீஸ்பூன் கருவேப்பில மிளகாய் தாளிக்கிறதுக்கு தேவையானது இப்போ நான் பாசிப்பருப்பு அந்த ஹாஃப் கப்பை வந்து நான் அலசிட்டு நான் வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிற மஞ்சள் பொடி போட்டு அது வெந்துட்டு இருக்க டைம்ல வந்து ஒரு பேன்ல வந்து கடுகு தாளிச்சுட்டு உளுத்தம் பருப்பு சீரகம் கா பச்சை மிளகா காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணுறேன் இதுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அளவு கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து புரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நான் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணுறேன் தக்காளி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ஆனியன் விட பாசிப்பருப்பு சாம்பாருக்கு இருக்குது அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ தக்காளி வந்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து நல்லா அப்புறமா வந்து தக்காளி வந்து வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டு வதக்கி விடுங்க இப்போ தக்காளியும் வதங்கி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக அப்புறம் வந்து அந்த தண்ணி நல்லா குதித்ததுக்கப்புறமா